அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி நம்ம யூடியூப் சேனல் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப மாதம் அப்புறம் ரொம்ப நிறைய மாதம் வந்து போயிடுச்சு அப்படியே. ஸோ திரும்பி வந்து ரீஸ்டார்ட், ஒரு புது பிகினிங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இதை பற்றி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டைலரிங் இதை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ டைலரிங் கிளாஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு, ஓகேங்களா? நீங்கள் கற்றுப்பீங்களையா? ஸோ அதனால் நானும் கற்றுட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ. ஃபஸ்ட் தேவையான பொருள் வந்து சிசர், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய சிசர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து பெரிய சிசர்ஸ்லேயே வந்து பிளாக் கலர் கீழே அந்த கோட்டிங் இருக்குங்களே பிடிக்கிற இடம், ஸோ அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து லாங் லாஸ்டிங் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வாங்கி வச்சுக்கேன். இது வந்து ரொம்ப வந்து வெயிட்டாக இருந்தது. இது நிறையா ஒரு லேயர் ஃபார்ம், அதாவது கிளாத்தெல்லாம் வைக்க ரொம்ப வந்து ஈஸியாகவே வந்து கட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சிசர். மூடியுள்ள சிசர் இருக்குங்க, அது வந்து இந்த பிகினர்ஸ்லாம் வாங்குவாங்க. நானும் பிகினர் தான். ஸோ பட் இதில் என்ன அப்படின்னா வந்து மூடி உள்ளது வந்து சீக்கிரம் உடஞ்சி போயிடும், கீழே உழுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி சிசர் வந்து கீழே உளுந்தாலும் அவ்வளோவா உடையாது, அதனால் வந்து நான் இதுவே ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டா. சில பேர் வந்து இந்த ரொம்ப வந்து பழகினவங்க, ரொம்ப வந்து தெரிஞ்ச டைலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த அலுமினியமும் என்னமோ ஒரு இரும்போ என்னமோ சம்திங் எனக்கு தெரியலை, அந்த மாதிரி வந்து ஸ்டீல் வந்து கத்திரிக்கோள் வாங்கி வச்சுருப்பாங்க. கைப்படியே வந்து வித்தியாசமாக ஒரு இதாக இருக்கும். அது என்ன பேர்னு எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு என்ன தேவைப்படும்னா இந்த மாதிரி வந்து பாபின் கேஸுங்க. அது இது என்னென்னா பாபின் வந்து இதுக்குள்ளே தான் இன்செர்ட் பண்ணுவாங்க. இது வந்து பாபின் கேஸ். இது என்னன்னா பெரிய மிஷினுக்குள்ளது. நான் யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்து ஹாப்பி கம்பெனி தாங்க. அண்ட் வந்து இது வந்து பெரிய டைலரிங் மிஷின், ஓகேங்களா? மிஷினில் வந்து பெருசு. சின்னது வாங்கலான்னு பார்த்தா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுத்து ஸ்டிச் பண்ண முடியாது. என்ன தான் இப்போ நம்ம வந்து புதுசாக கற்றுட்ருந்தாலும் சில பேர் வந்து செகண்ட்ஸ்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட்ஸ்லேயே வாங்குறது நல்லது தான். பட் டைலரிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புது மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய மிஷினே நீங்கள் வாங்கிக்கலாம், அதுதான் வந்து பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நிறைய துணியும் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய மிஷின் தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏன் வந்து திருப்பி திருப்பி 10 மிஷினை வாங்க முடியும், அதனால் வந்து பெரிய மிஷினே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து சின்ன மிஷினோட பாபின் கேஸுங்க. இது வந்து நான் வந்து இப்போ டைலரிங் போயிட்டுருக்கேன். ஸோ அதோட வந்து ஒரு பாபின் கேஸ். இது வந்து இது தான் யூஸ் பண்ணுறேன் டைலரிங், சின்ன இது. நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பெருசு இதை யூஸ் பண்ணுவேன். இதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு லைட்டான வித்தியாசம்தான் இருக்கும். அது என்ன, நான் வந்து சின்ன மிஷினில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு எப்படி சொல்கிறது, அது இன்செர்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தக்கன மாதிரி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து சின்ன மிஷினுக்குள்ளதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பாபின் வந்து சின்ன மிஷினுக்குள்ளது பெரிய மிஷின் சேராது, பெரிய மிஷினுக்குள்ள பாபின் வந்து சின்ன மிஷினுக்குள்ளது கேஸ்க்கு சேராது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாபின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேஸ் ஓகேங்களா. பாபின் எப்படின்னா வந்து சின்ன மிஷினுக்குள்ளது வேறு மாதிரி இருக்கும், பெரிய மிஷினுக்குள்ளது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இது வந்து வந்து சின்ன மிஷினோடது. சின்ன மிஷினோடது இந்த மாதிரி குட்டியாக வந்து சில்வர் கலரில் வந்து, அதாவது பெரிய மிஷின் பாபினோட சின்ன மிஷின் பாபின் பெருசாக இருக்கும். நல்லா பாருங்கள், சின்ன மிஷினோட பாபின் வந்து பெருசாக இருக்கும், பெரிய மிஷினோட பாபின் சின்னதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது பிளாக் மெட்டல் மாதிரி ஒரு இதால் கொடுத்துருக்கும் பெரிய மிஷினுக்குள்ளது. இது வந்து சின்ன மிஷினோடது சில்வர் கலரில் இருக்கும். இதே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ரெண்டுத்துக்கும் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இதுக்குள்ளே இது போயிட மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப வந்து குட்டியாக இருக்கும். இது வந்து தான் பெரிய மிஷினோட பாபின். இது வந்து இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் வந்து மாற்றி போட்டிங்கனாலும், அதாவது பாபின் கேஸில் வந்து பாபினை மாற்றி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்படியும் மீறி வந்து செட் ஆகிடுச்சு, அதாவது செட் ஆகாது. செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தையல் சுத்தமாகவே வராது சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. தென் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து ஊசி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஊசி வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு விதமான ஊசி இருக்குங்க. சின்ன மிஷின்லேயே வந்து 16 நம்பர் இருக்குது, 18 இருக்குது. ஸோ வந்து நிறையவே வந்து இருக்குது. பெரிய மிஷினுக்கும் 16 இருக்குது, 18 இருக்குது. நீங்கள் வந்து அதுலேயே பட்டை உருண்டை அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டேப் வந்து ரொம்ப அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அளவெடுப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கற்றுட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து டேப்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்கும். ஸோ வந்து இதுக்கு நான் வாங்கி வச்சுட்டேன். அளவெடுக்கணும் இல்லையா, நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்.
என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண அந்த ஃப்ராக்கு குட்டி ஃப்ராக்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, அது பேர் வந்து இந்த பெட்டி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்குள்ளதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் கற்றுக்க அப்படியே உங்களுக்கும் வந்து கற்று தந்தால் தான் எனக்கு வந்து நல்லா மெமரி பவர் ஆகும். நம்மளோட டேலண்ட் அப்படியே நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து வெளியில் வரும். இப்போ வந்து ஒருத்தருக்கு நாலேஜை வந்து பரப்புறது மூலயமா தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் வேறு ஆகிடுச்சு, ரொம்ப மாதம் வேறு ஆகிடுச்சு. ஸோ வீடியோ திரும்பியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதுதாங்க ஊசி ஓகேங்களா. இது வந்து சின்ன மிஷினுக்குள்ள ஊசி. நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் இல்லையா, பெருசு சின்னது வந்து மிக்ஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு காரணத்துக்காக நான் வந்து பிளாக் கலரில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் தெரியும் எந்தெந்த ஊசி அப்படின்ட்டு, இருந்தாலும் வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து சின்ன மிஷினாக சின்ன மிஷின் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் பெரிய மிஷினாக பெரிய மிஷின் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு கொஞ்சம் கலாப்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பெரிய மிஷினோட ஊசி. சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷினுக்கும் என்ன அப்படின்னு வித்தியாசம் அப்படின்னா அதோட பாபின் கேஸு ஊசி எல்லாமே வந்து பெரிய மிஷினுக்குள்ளது சின்ன சின்னதாக இருக்கும், சின்ன மிஷினுக்குள்ளது பெருசு பெருசாக இருக்கும். இது தான் ஹைஸ் வை ஹைட் வைஸும் சரி அந்த சைஸ் வைஸும் சரி எனக்கு வந்து ரொம்ப வந்து சின்ன மிஷினுக்குள்ளது பெருசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கலர் கொஞ்சம் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பெரிய மிஷினோட ஊசி எது சின்ன மிஷினோட ஊசி எது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கிவ்அவே வந்து எப்படி சொல்கிறது, 3 மாதத்துக்கு முன்னாடியோ 4 மாதத்துக்கு முன்னாடியோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். எப்போ லாஸ்ட் வீடியோ போட்டேன்னு எனக்கு தெரியல, சரியாக பார்க்கல. ஸோ அப்போ வந்து போட்டது நான் வந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சேனல், அப்புறம் வந்து சில ரீசன்ஸால் என்னால் போட முடியல, வீடியோவெல்லாம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த கிவ்அவே அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே ரூல்ஸ் தான், நான் கிவ்அவேக்கான ரூல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கிவ்அவேலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டெய்லி ஒரு க்வெஸ்டின் கேட்பேன் அப்படின்னு வந்து கிவ்அவேலையும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு க்வெஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிசருங்க. இது வந்து என்னென்னா நூல் இருக்குங்களே தைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து நல்லா சுருண்டு சுருண்டு வரும் ஓகேங்களா, அப்போதைக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து போக போக வந்து இது பண்ணுறேன். அந்த எக்ஸ்ட்ரா தைச்சதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கும் அந்த துணிக்கும் வந்து காற்றுக்கும் நடுவில் நூல் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பெரிய வந்து கத்திரிக்கோள் அப்படிங்கிறபோது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், சில நேரம் கட் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு கட் ஆயிரும், உங்களுக்கு வந்து பிடிக்கவும் முடியாமல் இருக்கும். அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்கிற பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து, ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். நானே ஒரு தடவை டக்குன்னு அழுத்திட்டு நல்ல வேலைக்கு எனக்கு ரொம்ப இது பண்ணல, அது வந்து உள்ளே இருக்க வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும் கை. ஸோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நூல் வந்து நிறையா வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நிறையவே வந்து வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக கலர் கலராக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் அதாவது டைலரிங் கற்றுட்டு ஒரு 3-4 மாதம் ஆகிடுது. பட் இருந்தாலும் என்னென்னா இப்போ தான் பொறுமையாக வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது வந்து பெரிய மிஷினுக்கு வந்து பிளாக், சின்ன மிஷினுக்கு வந்து ஒயிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ தானே இது பண்ணிகிட்ருக்கோம், நான் வந்து ஸ்டிச் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நான் பொறுமையாக வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக என்னால் போட முடியுமா அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து நான் வீடியோ போடுவேன் ஓகேங்களா. ரொம்ப மாதம் கேப், ரொம்ப நாள் கேப் அந்த மாதிரி இல்லாமல் 1 வீக்கு 2 or 3 வீடியோ இல்லை 3 or 4 வீடியோ வச்சு நான் கண்டிப்பாக போடுவேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து டிப்ஸ்னு வச்சுக்கலாம் அப்படின்னாலும் ஒரு ஐடியா ஓகேங்களா. இது என்னென்னா கேட்ரேஜ் இருக்குங்களா, இந்த பென்னோட கேட்ரேஜை வந்து இந்த மாதிரி இருக்குங்களா. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஜெல் பென்னு, அதையும் அந்த கேட்ரிஜையும் நீங்கள் இப்படி அழுத்தி ஃபிட்டிங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் அப்படிங்கிறதுனா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்பிலாம் வச்சுருப்பீங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒன்று. என்ன எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா தான் வந்து இந்த ஐடியா பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்க விட்டுட்டு இந்த மாதிரி நூல் பிடிக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு சுற்றுறதுக்கு யூஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மிஷின்லேயே உங்களுக்கு இருக்கும், பட் வந்து உங்களுக்கு டக்குன்னு சுற்றணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு பொறுமையாக வீடியோலாம் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா கண்டினியூவாக பேசி. ஸோ அதனால் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது ஓகேங்களா, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த
தென் இந்த மாதிரி கேட்ரேஜை வந்து இந்த மாதிரி ஜெல் பென்னோட நிப்பை வந்து சேர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்கான ஜெல் பெண்ணாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு நூல் சுற்றுறதுக்கு தேவையான ஒரு பொருள் கிடச்சிரும் மெட்டீரியல். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து பெரிய மிஷினுக்கு நட்டெல்லாம் வாங்கலை, சின்ன மிஷினுக்கு வந்து நட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து டைலரிங் போகிற இன்ஸ்டிடியூட்டில். ஸோ அதனால் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன மிஷினோட நட்டு, எதுக்குன்னா இந்த ஊசி குத்துவாங்க தெரியுமா, அதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு நட்டு தான் அது வந்து சின்ன மிஷினுக்குள்ளது. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பின்னு இருக்குங்களையா, அந்த மாதிரி ஹிஜாப் குத்துற பின்னு, அதெல்லாம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா மடிப்பு வைக்கிற போது இந்த மாதிரி வந்து சிம்பிளானதுக்கெலாம் நிறைய இந்த மாதிரி ஊசி, குண்டூசி இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கிற ஊசி, ஹிஜாப்க்கு யூஸ் பண்ணுற ஊசி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய வாங்கி வச்சுருந்தேன், கலர் கலராக இருந்துச்சு, காண போயிடுச்சு எல்லாமே. அடுத்தது வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைலரிங்க்கே நான் எக்கச்சக்கமான வந்து டிப்ஸ் கொடுக்கலாம் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா வந்து ஊசியெல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எதெல்லாம் ஊசிக்கு வைப்பீங்க, சில பேர் வந்து அந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு பேப்பரில் வந்து பின் இது பண்ணி வைப்பீங்க ஊசியை, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மாத்திரை மூடி இருக்குங்களே, சின்ன சின்னதாக மாத்திரை போட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பின்னெல்லாம் அந்த ஊசி இந்த பின்னை இதெல்லாமே வந்து போட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காணாமல் போகாது, நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து அட்டையிலேயே இந்த ஊசியை குத்தி வச்சுருப்பீங்க, அது காணாமல் போயிடும், சில நேரம் கையில் குத்துவோம் தேவையில்லாதது. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேட்ரேஜ் அந்த இது இருக்குங்களே பென்சில், ஸோ அதோட நிப்பு இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த 0.7 அந்த மாதிரி அது நிப்போட அந்த பாட்டில், அதாவது அந்த டப்பாவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நான் எடுத்து காட்டுறேன். அதில் வந்து என்ன மாதிரி ஊசி இருக்குது அப்படின்னா வந்து இந்த துணி துவப்போம் முடியாது கையிலேயே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஊசி நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு கேட்டுறேன். ஓகேங்களா, நான் கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் தான், இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னென்னா வந்து ஒரு 10 ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து 21 டேஸில் வந்து நிலத்தை வந்து உழுது முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, அதே வந்து ஒரு 14 ஃபார்மர்ஸ் 14 ஃபார்மர்ஸ் வந்து எத்தனை நாளில் வந்து அந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து குவஸ்டினா. ஸோ வந்து எத்தனை நாள் எத்தனை டேஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு ஆனால் ஆன்சர். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக ஆன்சராக இருந்தால் உங்களுக்கு இது பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கிவ்அவேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் தான் கீழே கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி கேட்ரேஜ் சாரி அந்த மாதிரி டிப் பென்சிலோட டப்பாவையும் வந்து தூக்கி எரிஞ்சிடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து இதில் தான் வந்து நான் இந்த மாதிரி ஊசி தைக்கிற ஊசியெலாம் சைஸ் வாரியமாக பிரித்து இதில் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வைக்கிற போது உங்களுக்கு காணா போகாது. இதே வந்து அந்த அதான் சொன்னேன் இல்லை, அந்த பேப்பரு அந்த அட்டையில் வந்து சொருவி வைக்கிறவங்களுக்கு வேலையும் தேவைப்படாது. சில பேர் வந்து ஊசியோடு சேர்த்து இந்த நூல் இருக்குங்களே நூல்லையே வந்து கொடுத்து வச்சுருவாங்க, அப்போ நீங்கள் டைலரிங்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு என்னங்க சொல்கிறது, இதை ஏமாந்துட்டேன் தான் ஆக்சுவலி நான் சொல்லணும். இது வந்து எப்படி சொல்கிறது, க்ரையான் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 15 ரூபான்னு கொடுத்து நான் வாங்கிட்டேன். இது வந்து பேசாமல் நான் க்ரையான்ஸே எடுத்துகிட்டு போயிருக்கலாம், நிறைய க்ரையான்ஸ்கிட்ட இருக்குது. இது வந்து பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சாக் பீஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மார்க் இருக்குங்களையா துணிக்கு வந்து அளவெடுத்து மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மார்க்கர் நான் வந்து க்ரையான்ஸ்லேயே வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாக இருக்கும், நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து இவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்து. நெக்ஸ்ட்டு என்னென்னா சொல்ல மாதிரிட்டேன் பின்னு, இது வந்து என்னென்னா ஊசி இருக்குங்க இல்லையா, நூல் கோர்க்கிற ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து நூல் வந்து சில பேருக்கு டக்குன்னு வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் வரவே வராது, எனக்கு சுத்தமாகவே வரலை டக்கு டக்குன்னு, நான் பார்த்து பார்த்து இப்படி உத்து உத்து பார்த்து நான் வந்து அந்த நூலெல்லாம் இந்த சைட்லேருந்து இந்த சைடு இழுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பழகிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓ அவுட் ஆஃப் கேமரா போயிடுச்சு இந்த காட்டிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி தான் வந்து பிடிச்சி இழுக்கணும். இது எப்படின்னு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் போடுற அந்த வீடியோஸ்லாம் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி 3 ஊசி நான் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஊசி நிறையா வாங்குற போது கிடச்சிது. இது வந்து நான் வந்து மிஷின் வாங்கினேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து இது அந்த மிஷினோட செட்டாக கொடுத்தாங்க. இது வந்து என்னென்னா என்னை வந்து 10 ரூபி கொடுத்து நான் வாங்கினேன்.
இந்த மாதிரி மூணு இது எதுக்குன்னே தெரியாமல் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் தெரியவே தெரியாது. அது மிஷின் வாங்கும் போது அதாவது ஒன்று தான் நான் இது பண்ணேன் நினச்சேன், பார்த்தா வந்து மிஷின் வாங்கிறதுக்கு முன்னாடி டைலரிங் கற்றுக்கிற போது வாங்கினது, அதுக்கப்புறம் சில இது அப்படியே ரெண்டுமே கிடச்சிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க டைலர் தேவையான பொருள். அப்புறம் வந்து இந்த மாதிரி நூல் அப்போ எப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது கழட்டுறதுக்குன்னு தனியாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வாங்க கிடையாது, அதனால் வந்து எனக்கு தெரியாது. நான் அந்த சிசர் காமிச்சேன்னா குட்டி சிசர், அதை வச்சு தான் நான் வந்து இது பண்ணுவேன். இப்போ மிஷினுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குற போது இந்த மாதிரி கோடு போட்ட ரூல் இருக்குது பார்த்தீங்களா, ரூல்டு பேப்பர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரூல்டு பேப்பர் வைக்கும் போது தான் உங்களுக்கு இதாகும். ஊசி வந்து இதுக்குள்ளே தான் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு திருப்பிலி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா, அதை வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போட்டு காட்டுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இது வந்து பின்னாடி வந்து தூக்கி விடுறது, அதாவது வந்து அந்த அடிக்கிறோம் இல்லையா மிஷினை, அதை வந்து நீங்கள் அப்படி மேலே இது பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த ஓப்பன் ஆகும். திரும்ப நீங்கள் கீழே இழுத்து விட்டிங்கன்னா அந்த அதாவது இங்கிட்ட தான் துணியெல்லாம் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. அது வந்து இந்த மாதிரி தான் பின்னாடி வந்து இழுத்து விட்டுட்டு திரும்பியது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து துணியை கிளாத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்படி தான் ஊசி இருக்கும், உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஏன்னா நானே வந்து கேமரா பிடிச்சிட்டு நானே வந்து வீடியோவில் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்ட இந்த மாதிரி எப்படி வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமலும் இருக்கலாம், வீடியோ வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து இது பண்ணிக்காதீங்க, இது கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக காட்டிடுறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி நட்டு கொடுத்துருப்பாங்க சைடில், இந்த நட்டை வந்து ஸ்க்ரூ இருக்குங்களா, அது அந்த ஸ்க்ரூ ட்ரைவரால் டைட் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிடணும். அதுக்கான குறிப்பிட்ட ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணி தான் இன்செர்ட் பண்ணணும். அத்தனை வீடியோவில் போட்டு காட்டுறீங்க. இப்போ வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கு, அதனால் வந்து திரும்ப கழட்டிட்டு இது பண்ண முடியலை. உங்களுக்கு இதுவே வீடியோ லென்த் ஆயிடுச்சு, அதனால் வந்து வேறு ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரூல்டு பேப்பரே எடுத்துக்கோங்க, அன்ரூல்டு பேப்பரே எடுக்காதீங்க. அன்ரூல்டு ஃபஸ்ட்டு வந்து பேப்பரே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கிளாத்தை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பெடல் போட தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நேர்த்தையல் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேர்த்தையல் தாங்க, எதில் இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க்கில் இருந்தாலும் சரி, நேர் ஆரி ஒர்க்காக அதாவது நேராக போகிற மாதிரி லைன் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் தையல்லையும் நேராக வந்து உங்களுக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி நேர்த்தையல் வந்து எனக்கு ஒரு நாள்லேயே வந்துடுச்சு, என்னமோ அதிசயமாக அது வந்துடுச்சு. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் என்னோடய ஒரு எப்படி சொல்கிறது அட்வைஸாக இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும் இன்ட்ரெஸ்டடாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நேராக வச்சுட்டு நீங்கள் வந்து பெடல் போட்டு ஸ்டார்ட் பண்ணால், நீங்கள் அதுவும் இல்லாமல் பெடல் போடுறப்போ உங்களுக்கு வந்து பேக் பெடல் விழுந்துடவே கூடாது. பேக் பெடல் விழுந்துச்சுன்னா தைக்கும் போதெல்லாம் நூல் அறுந்து போயிடும். எப்போதுமே ஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு வர வரைக்கும் நீங்கள் பெடல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டில் வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இது மாதிரி ஊசி ஃபஸ்ட்டு குத்தி அப்படியே பொறுமையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பொறுமையாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிதானமாகவே நீங்கள் இது மாதிரியே வந்து இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபாஸ்ட்லேயும் வைக்கல, ஸ்லோலையும் வைக்கல, இப்படியுமே வைக்கல. உங்களுக்கு கரெக்டாக எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லைனில் வந்து அப்படியே நேராக அழைச்சிட்டு வர வேண்டியதான், ரொம்பவே ஒரு ஈஸியானதாக இருக்கும். இந்த மாதிரி தான் இங்கே வந்து நான் கற்றுத்தந்த மிஸ் வந்து கற்று கொடுத்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்புறம் வந்து ஒவ்வொரு இதாக எனக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நேர்த்தையிலே கரெக்டாக வந்து ஒரு நாளே வந்துச்சல. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து சர்க்கிள் போட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி வளைவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாரு, இந்த மாதிரி எங்கே முடிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறையாவே வந்து ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து துணிக்க போனேன். நேரடியாக வந்து துணிக்க போகக்கூடாது, நிறைய பேர் நேரடியாக துணிக்க போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து கற்றுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் நான் இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டு வந்து எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேர் அடிக்கலாம்னு நினச்சேன், பட் அப்புறம் சரி ரவுண்டே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ரவுண்டு இது பண்ணுற பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்பீடாக அது பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி இது பண்ணுங்கள், பெடல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்களேன் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன்.
காட்டுறேன். ஹவுண்டி ஷேப்பாக வந்திருக்கும். இது வந்து சர்க்கிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி நான் வந்து சர்க்கிளில் நிறைய இந்த தப்பு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ தப்புன்னு எனக்கே தெரியாது. ஒரு ரெண்டு மூணு பேப்பர் போயிருக்கோம், அதிலே வந்து ஒரு 10 சர்க்கிள் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, வலையில் வச்சு. ஸோ அந்த மாதிரி போட்டு போட்டு எனக்கு வரவே இல்லை. இப்படி இப்படி கோணிக்கிட்டு கோணிக்கிட்டு போயிடும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு சர்க்கிளே வந்து கரெக்டாக வந்தது. இந்த மாதிரி சர்க்கிள்லாம் இந்த கழுத்து இருக்குங்களா, யூ ஷேப் கழுத்து, இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நெளிவு சொல்லிவா, இந்த சைடு இந்த சைடு அப்படின்னு வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி வரும். ஸோ அது வந்து துணியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அப்படி அழுத்தும் போது கிழிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி எதுவுமே ஏற்படாது. நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசைனு, இது வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஸ்டார் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்டார் எப்படி திக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் டிங்கனே கிளிக் பண்ணிடுங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆர்வம், ஆர்வம் இருந்தால் எது வேணாலும் இது பண்ணலாம். இந்த டைலரிங்கில் எனக்கு ஒரு அலாதியான ஆர்வம் இருக்குங்க, என்னன்னே தெரியாது. நான் வந்து உட்காரவே மாட்டேன் டைலரிங் மிஷினில், உட்காந்துட்டேன்னு தைச்சிக்கிட்டே இருப்பேன். அது என்னமோ எனக்கு ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னுங்கிறதே தெரியல, எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உட்காந்து தைக்கிறப்ப. இன்னும் கொஞ்சம் துணி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் துணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே வந்து கிவ்அவேக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். பாய்.